தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துசெல்வம் பேசுகிறேன். இன்று 30ஆம் தேதி அதிகாலை 5 மணி வானிலை அறிக்கை. சிறிது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்றே உங்களுக்கு வானிலை அறிக்கை வழங்க முடியவில்லை. நேற்று சாயங்காலம், அதாவது 4 மணி அளவில் ஒரு வானிலை அறிக்கை பதிவு செய்தேன். அதுவும் ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக, பல இடையூறுகளின் காரணமாக அது டிலேட் செய்யப்பட்டது. மீண்டும் இந்த வானிலை அறிக்கை இன்று காலை அளவில் இந்த வானிலை அறிக்கை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். இது முத்துசெல்வம் வானிலை அறிக்கை. தற்போது நாம் நேற்று அறிவித்த பகுதிகளில் தமிழகத்தில் பரவலாக நல்ல மழை இல்லை. பெரும்பாலான இடங்களில் மழை ஒதுக்கியது. அதிலும் குறிப்பாக அந்த சிவகங்கை, ராமநாதபுரம் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் தான் மழை பெய்தது. அதே நேரம் தூத்துக்குடி கூட இந்த மழை இல்லை. தூத்துக்குடியில் எந்த பகுதியுமே மழை இல்லை. விருதுநகரில் கூட ஆங்காங்கே லேசான மழை காணப்பட்டது. மதுரையில் ஆங்காங்கே நல்ல மழை பெய்தது. இதுதான் நேற்று மழை பெய்த இடங்கள். மற்றபடி தமிழகத்தில் நேற்று எங்குமே மழை இல்லை. இருந்தாலும் டெல்டாவில் எங்கேயுமே மழை இல்லை. ஒதுக்கியது தூரல் நடிக்கும் மழையாக இருந்தது. உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் கனமழையாக அதே இடத்துல உருவாகி அதே இடத்துல செயல் இழந்தது. அந்த மாதிரி தான் நேற்று காணப்பட்டது. மேலும் தமிழகத்தில் இன்று மழைப்பொழிவானது பரவலாக, அதாவது நேற்று வெப்பநிலை உயர்ந்தாலும் நேற்று தென் தமிழகத்தில் நல்ல மழை பெய்ததன் காரணமாக இதான் நேற்று 29ஆம் தேதி அதனை ஒட்டியுள்ள 28ஆம் தேதிகளில் நல்ல மழை பெய்ததன் காரணமாக வெப்பநிலையானது உயரவில்லை. அந்த பகுதியில் ஈரப்பதம் இல்லாத காரணத்தினால மழை இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது தென் தமிழகத்தில். இனி வரும் நாட்கள் எல்லாமே தென் தமிழகத்திற்கு தான் அருமையான வாய்ப்பு. தென் தமிழகத்துக்கு தான் முதலில் மழை கொடுக்க தொடங்கும். தென் தமிழகத்துக்கு தான் முதலில் கனமழையாக வரக்கூடும் எந்த ஒரு மழையும். அதன் பின்னர் தான் டெல்டா உள் மாவட்டங்கள், முதல்ல தென் தமிழகம் தான். நீ வரும் உள் மாவட்டம் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டம், தென் மாவட்டம், இந்த மூன்று பகுதிகள் தான், மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம், இந்த 4 பகுதிகளை தவிர்த்து அந்த டெல்டா மாவட்டங்கள் வட தமிழகம் இந்த பகுதிகளில் ஒதுக்கிட்டே இருக்கும். 4ஆம் தேதி வந்தாலும் ஒதுக்கும், 5ஆம் தேதி வந்தாலும் ஒதுக்கும், செப்டம்பர் 4ஆம் தேதி வந்தாலும் ஒதுக்கும், 5ஆம் தேதி வந்தாலும் ஒதுக்கும். ஒதுக்காமல் நல்ல மழை பெய்யும் இடம் தென் தமிழகம். வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வெளுத்து வாங்க இருக்கிறது. தென் தமிழகத்தில் மழை வெளுத்து வாங்க இருக்கிறது. எவ்வளோ மழை கொட்டும்னு என்று மிக கனமழைன்னு சொல்லியாச்சு. தென் தமிழகத்திற்கு வரக்கூடிய நாட்கள், அதாவது செப்டம்பர் 1 முதல் வரக்கூடிய நாட்களில் தென் தமிழகம் எங்கு மழை பெய்தோ இல்லையோ, அந்த தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர் இந்த பகுதியில் மழை பெஞ்சிடும். தென்காசி, எங்கள் தமிழ்நாட்டில் தினமும் மழை இருக்கும், எங்கு பெய்தோ இல்லையோ ஆனால் அந்த பகுதியில் கண்டிப்பாக மழை பெஞ்சிடும். வெப்பநிலை இருந்தாலும் இல்லையாவிட்டாலும் சாதக சூழல் இருக்கும். வெப்பநிலை தினமும் மழை வந்து கொட்டி விடும். கொட்டி எவ்வளோ கொட்டுமோ கொட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சாதம் அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கு. வரக்கூடிய நாட்களில் தென் தமிழகத்தில் சூப்பராக, அதுவும் உள்பகுதியில். தென் தமிழகம்னா கடலோரம், தூத்துக்குடி கடலோரம்லாம் இல்லை, அந்த தூத்துக்குடி கடலோரத்துக்கும் வந்துடும். அதாவது இப்போ வரக்கூடிய சிஸ்டத்தினால தூத்துக்குடி கடலோரத்திற்கும் கனமழை இருக்கும். இவ்வளோ நாள் பெய்த மழை இனிமேல் வரும். ஆனால் எந்த இடத்துல எங்கே வருங்க, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் எந்த இடத்துல மழை பெய்தோ இல்லையோ, தென் தமிழகத்தில் முதல்ல மழை பெஞ்சிடும். சார், தென் தமிழகம்னா எந்தெந்த மாவட்டம் சார் அப்படின்னு கேட்பீங்க. அடுத்ததான் தென் தமிழகம்னா முதல்ல தூத்துக்குடி மாவட்டம் தென் தமிழகம், ரெண்டாவது திருநெல்வேலி மாவட்டம் தென் தமிழகம், மூணாவது கன்னியாகுமரி மாவட்டம் தென் தமிழகம். இதெல்லாம் ஒரு இதுக்குள்ள அடங்கும். அப்புறம் வந்து விருதுநகர், மதுரை, சிவகங்கை, தென்காசி, புதுக்கோட்டை முதற்கொண்டு புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களில் தென் தமிழகம். அதை தெரிவித்துக் கொண்டுகிறேன். இது வந்து தென் தமிழக மாவட்டங்கள். முதல்ல இது வந்து தென் தமிழக மாவட்டங்கள், இரண்டாவது தான் டெல்டா மாவட்டம், வட தமிழகம்னு சொல்லுவோம். டெல்டா மாவட்டங்களையும் கனமழை இருக்கும். அதாவது முதல்ல தென் தமிழகத்தில் மழை கொட்டிட்டு ரெண்டாவது தான் டெல்டாவுக்கு வரும். சார், என்ன சார், டெல்டா மாவட்டத்துக்கு வடகிழக்கு பருவமழை மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே, அன்றைக்கி இப்போ மாற்றி பேசுகிறீங்களேன்னு அப்படின்னு கேட்பாங்க. டெல்டா மாவட்டத்துக்கு வந்து இப்போதைக்கு கனமழை இருக்கிறது. ஆனால் கனமழை இருக்கும், டெல்டா மாவட்டத்துக்கு கனமழை இருக்கும். என்னென்னா ஒதுக்கும், அதாவது இந்த அளவுக்கு ஒதுக்காது, இப்போ இருக்கிற அளவுக்கு ஒதுக்காது. ஆனால் என்னென்னா மழை கொடுத்துக்கொண்டே இருக்கும், மழை கொடுத்துக்கொண்டே இருக்கும். பக்கத்துள்ள ஊரில் பெய்யும், வானத்தை பார்ப்பீர்கள், பக்கத்துள்ள ஊரில் பெய்யும், உங்கள் பகுதியை ஒதுக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற அளவுக்கெல்லாம் ஒதுக்காது. செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல் நல்ல மழை இருக்கும். வானிலையில் எவ்வித மாற்றம் இல்லை, மனதிலும் எவ்வித மாற்றம் இல்லை. குழப்பம்தான் உங்களை விவசாயிகளிடையே குழப்பம்தான் உள்ளது. இனி வரும் நாட்கள் அதுவும் தீர்ந்துவிடும். அதாவது இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கும், சார் என்ன சார் மழை வர்றதுங்கிறீங்க. ஒரு வாட்டி கூட எங்கள் பகுதியில் வல்லேன்னு பதிவேறு கேட்குறாங்க.
அதாவது இயற்கை இயற்கையை வந்து தினமும் அதாவது நேற்று வரை கேட்டுக்கொண்டு தவிர சார், நீங்கள் பகுதியில் மழை இல்லை சார் சொன்னீங்க சார், மழை இல்லை சார். அதே மறுநாள் பேசுகிறார் சார், எங்கள் பகுதியில் வெளுத்து வாங்கிடுச்சு சார், 2 மணி நேரம் நல்லா மழை சார் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. அப்படி தான் இருக்கும், நீங்கள் எதிர்பாருங்க, அதுக்காக ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. மழை இன்றைக்கி சொல்லிட்டா கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இயற்கை வந்து மாற்றத்திற்கு உட்பட்டது. விவசாய பணிகள் தென்னமலத்தில் வரக்கூடிய நாட்கள், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல் விவசாய பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைங்க. நம்ம விவசாய தென்னமலம் விவசாயம்னா தூத்துக்குடி திருநெல்வேலி, ஏன்னா கிட்டத்தட்ட தென்னமலத்தில் 32,000 விவசாயிகள் எனக்கு பின்னாடி இருக்காங்க. 32,000 விவசாயிகளோடைய நம்பர் என்கிட்ட இருக்குது, தினமும் ஃபோன் பண்ணுவாங்க. நான் அதுக்கப்புறம் அந்த 32,000 நம்பரை சேகரித்த பிறகு தான் அவங்க எல்லோரும் எனக்கு வந்த பிறகு தான் நான் யூடியூப்பே ஆரம்பித்தேன். மினிமம் இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே எடுத்துக்கிட்டால் அந்த சாத்தான்குளம் பகுதியில் அதிகமான விவசாயிகள், அங்கே மட்டுமே 5,000 பேர் 6,000 பேர்கிட்ட இருப்பாங்க. தென்னமலத்தில் 32,000 நம்பர், எத்தனை சிம் கார்டு கணக்கு இல்லாமல் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ சிம் கார்டு சொல்வது, அவ்வளோ அதிகமாக நம்பர் இருக்கும். எல்லோரும் ஃபோன் அடிப்பாங்க, ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லுவேன், பதில் சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். 32,000 நம்பருக்கு பதில் சொல்வதை விட இந்த ஒரு ஆடியோ அவர்களுக்கு மனதில் திருப்தி அடைய செய்வதாக சொல்கிறார்கள். அதுக்காக தான் இந்த யூடியூப்பை போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த நம்ம சொல்லிட்டோம், அந்த லோ ப்ரெஷர் அந்த நம்ம இலங்கைக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்குதுன்றோம், லோ ப்ரெஷர் உருவாகியிருக்கு. இதனால் அங்கங்கே செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே நல்ல மழை இருக்கும். ஏற்கனவே பெய்த மழையை காட்டிலும் இனி வரும் நாட்களில் தென்னமலத்திற்கு நல்ல மழை இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அதுவும் கோவில்பட்டி, அதாவது இன்னும் மிகச்சிறப்பான வரும் நாட்களில் அதிகமான மழை கிடைக்கும் இடங்கள் அந்த தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி, விருதுநகர் மாவட்டம், தென்காசி மாவட்டம், இந்த பகுதிகள் தான். இந்த அப்போ எங்கே பெய்தோ இல்லையோ இங்கே வந்துடும். இந்த தூத்துக்குடி மாவட்டம், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, சங்கரன் கோவில், தென்காசி, இருக்கன்குடி, அதன் சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாமே, இருக்கன்குடி இந்த பகுதிகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதெல்லாம் எந்த மாவட்டத்தில் மழை பெய்தோ இல்லையோ இங்கே பெஞ்சிரும் சார். நான் அதுக்காக டெல்டா மாவட்டத்தில் மழை பெய்யலன்னு சொல்லலை, அங்கேயும் மழை இருக்கும், டெல்டாவிலையும் மழை இருக்கும், வட தமிழகத்துலேயும் மழை இருக்கும். என்னென்னா உள் மாவட்டத்து பகுதியில் பெஞ்சிக்கிட்டு இருக்கும், நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்கும், பெய்த பிறகு ஓய்ந்த மழை தான் உங்களை நோக்கி வரும். ஆனால் வரக்கூடிய சிஸ்டங்கள் வேறு வேறாக அமையும். இப்போதைக்கு நான் செப்டம்பர் 9ஆம் தேதி வரை இந்த வானிலை அறிக்கை சொல்கிறேன். 9ஆம் தேதி வரை தென் தமிழகத்தில் ஒட்டுமொத்த 38 மாவட்டத்துக்கும் நல்ல மழை இருக்குது. என்னென்னா ஒரு இடத்துல உள் மாவட்ட பகுதியில் பெய்து அடுத்த பகுதிக்கு உங்கள் பகுதிக்கு வரும், ஆனால் தினமும் மழை இருக்கும் எல்லா பகுதியிலும் சொல்ல முடியாது. பரப்பளவில் 90% தினமும் தமிழகத்தில் 90% இடங்கள் மாறி 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 மழை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் தென் தமிழகத்தில் பெரும்பாலும் ஒரு காவாசி இடங்களை விட்டு, அதாவது தென்னமலத்தில் இருக்க 100% பகுதிகளில் ஒரு 10% பகுதி தான் ஒதுக்கும், அந்த மாதிரி தான் அமையுது. மற்ற எல்லா பகுதிக்குமே நல்ல மழை இருக்கும். குறிப்பிட்ட அளவில் தென்னமலத்தில் வரக்கூடிய நாட்களில் மிக கனமழை, அதாவது 31 இந்த தேதிகளில் மிக கனமழை. அதுக்காக தான் விவசாயிகள் பணிகளை செய்ய வேண்டாம், ஏன் செய்ய வேண்டாம்னு சொல்கிறேன்னா கனமழை இருக்கிறது, மிக கனமழை இருக்கிறது. சில இடங்களில் ஏரி குளங்களுக்கு நீர்வரத்து வரக்கூடிய அளவிற்கு தண்ணீர் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் சிவகங்கை, மதுரை இந்த பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை ஏரி குளங்களுக்கு தண்ணீர் வரக்கூடிய அளவிற்கு, இந்த கம்மாய் குட்டைகளுக்கு தண்ணீர் தேங்கும் அளவிற்கு மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவிற்கு கனமழை இருக்கும், மிக கனமழை இருக்கும். விவசாய பணிகளை தற்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வையுங்கள். இன்றைக்கு நாளைக்கு செய்யுங்கள் பணியை, அதற்கு பின்னர் தற்காலிகமாக நிறுத்தி வையுங்கள். 1ஆம் தேதி அருமையாக இருக்கும், 2ஆம் தேதி அதை விட அருமையாகவும் தொடர்ந்து மழை இருக்கும். மழை இல்லாத நாட்கள் இல்லை செப்டம்பரில். கொடுத்து 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 உங்களுக்கே கடைசியில் போர் அடிச்சிடும். தென்னமலத்திற்கு சார் மழை பெஞ்சிடுச்சு சார், இதுக்கு மேலே வேண்டான்ற சார், இதுக்கு மேலே வேண்டாம், இதுக்கு மேலே மழை பெஞ்சால் எங்கள் பகுதி எங்கள் பணி பாதிக்கப்படும் அந்த அளவிற்கு சொல்லும் அளவிற்கு மழை இருக்கும் தென்னமலத்தில் வரக்கூடிய நாட்கள். அவ்வளோ சிஸ்டங்கள் நம்ம அருமையாக அமைஞ்சிருக்கு. இவ்வளோ நாளாக ஒதுக்கிய இடங்கள்லாம் மீண்டும் கனமழையை கொடுக்க இருக்கிறது. சென்னை திரும்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஏதாவது ஒரு இடங்களில் விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். தினமும் மழை இரவு வந்து விட்டால் மழை இருக்கும். 38 மாவட்டத்துலேயும் சொல்லிட்டேன், 38 மாவட்டம் தமிழ்நாட்டில் எந்த பகுதியும் ஒதுக்கலை. வரக்கூடிய செப்டம்பர் 1வாரம் 2வாரம் மற்றும் இப்போ இருக்கக்கூடிய காலநிலை அடிப்படையில் எந்த மாவட்டத்தையும் ஒதுக்கலை. இன்று வேணால் ஒதுக்குறேன், தென்னமலம் மட்டும்தான். தென்னமலம், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், உள் மாவட்ட பகுதியில் என்ன ஆங்காங்கே ஒரு சில இடங்கள். ஆனால் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல் 38 மாவட்டம் 38, அதுவும் செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு மேல், செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு மேல், 5, 6, 6ஆம் தேதிக்கு மேல் தான் ஓரளவிற்கு உங்களுக்கு பகுதிகளுக்கெல்லாம் வரும். அதன் வரைக்கும் பொறுமையாக இருங்க. குறிப்பிட்ட சில நாட்களில் மிக கனமழை பெய்யும், பெய்யாத இடங்களில் கொட்டு உங்கருங்க. எல்லாம் என்ன சார் எங்கள் எல்லா பகுதிக்கும் பெஞ்சிடுச்சு சார், எங்கள் பகுதிக்கு மட்டும் மேகமாகிறது களைஞ்சி பெறுதுன்னு எதிர்பார்ப்பீங்க.
என்னைக்காச்சும் எல்லா பகுதியிலையும் ஈரப்பதமாக ஆயிரும், பேஞ்சு பேஞ்சு கனமழை ஆயிரும், கனமழை பேஞ்சு பேஞ்சு அங்கெல்லாம் தண்ணி தேங்கிடும். கடைசியில் உங்கள் பகுதி மட்டும் தான் வெப்பநிலை அதிகமாக இருக்கும், அப்போ வரும் மேகம் அப்போ வந்து உங்கள் பகுதியை கொட்டும், அப்படி தான் அமையும். அதாவது கொட்டுற மழை கொட்டும் மழையை நீங்கள் சேமிக்க வேண்டும். தென்னமலை விவசாயிகள் அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அவர்களுக்கு தண்ணீரை சேமிக்க அருமையான வாய்ப்பு இருக்குது. தென்னமலத்தில் இல்லை, அந்த உள் மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த தென்னமலை உள்பகுதிகளில் அருமையான மழை இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் தயவு செய்து தண்ணீரை வரும் நாட்களில் பெய்யக்கூடிய மழையை சேமியுங்கள். இப்போது அனல் காற்று வீசினாலும் புழுக்கமாக இருந்தாலும் வெப்பநிலை அதிகமாக இருந்தாலும் கவலையே பட தேவையில்லை. எவ்வளோ மழை இருக்கிறது என்று பெய்யும் போது தான் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ மழை பெய்யுதா சார் அப்படின்னு. இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இவ்வளோ மழை பெய்யுதா அப்படின்னு கேட்பீங்க. அந்த அளவிற்கு மழை இருக்கும், கனமழை இருக்கக்கூடும். தென்னமலத்திற்கு மிக கனமழை இருக்கக்கூடும். டெல்டா மாவட்டங்களுக்கு மழை இருக்கும். ஒட்டுமொத்த 38 மாவட்டம் ப்ளஸ் காரைக்கால் புதுச்சேரி எல்லா பகுதிக்குமே செப்டம்பர் 6ஆம் தேதிக்கு மேல் சூப்பரான மழை இருக்கும். ஏன்னா 15 நாட்கள் நல்ல மழையும். தென்மேற்கு பருவமழை இடையில் தீவிர மழை வாய்ப்பு உள்ளது. ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம், அதாவது ஸ்ட்ராங் சிஸ்டம் முடியாது, ஒரு ஒடிசா இருக்கே ஒரு சிஸ்டம் உருவாகும், ஒடிசா மேற்கு கிடையாது, அதனால் அது காற்று ஈர்ப்பின் காரணமாக கண்டிப்பாக கனமழை இருக்கும். தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிர மழை செய்யும் என தெரிகிறது. இரண்டாவது வாரத்தில் ஏரி குளங்களுக்கு மேட்டூருக்கெல்லாம் தண்ணி நீர்வரத்து தற்போதைய நிலவரப்படி குறைவாக தான் இருக்கிறது. இன்னும் முழு கொள்ளளவை எட்டவில்லை, ஆனால் அதுவும் முழு கொள்ளளவை எட்டும் அளவிற்கு வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கும் என தெரிகிறது. அதாவது இரண்டாவது வாரம், செப்டம்பர் 2ஆம் வாரம் 3ஆம் வாரம் இதில் நல்ல மழை இருக்கிறது கேரளாவிற்கும். அதே நேரம் தமிழகத்தில் தென்னிந்தியா முழுவதும் தெற்கு ஆந்திரா முதல் தென் நம்ம குமரிக்கடல் வரை, தெற்கு ஆந்திரா அதாவது தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் திருவள்ளூர் பழவேற்காடு முதல் கன்னியாகுமரி வரை அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் கேரளா எடுத்துக்கிட்டால் கேரளா முழுதுமே சொல்லலாம். ஆந்திராவில் தெற்கு ஆந்திரா சேர்த்துக்கலாம், தெற்கு ஆந்திரா, கர்நாடகா, தெற்கு கர்நாடகா, தெற்கு கர்நாடகா இல்லை தெற்கு கர்நாடகா முழுவதும், அதே நேரம் குஜராத் மூலம் குஜராத்லேருந்து இந்த பகுதி முழுவதும் இப்படின்னு கனமழையை கொடுத்து கூட்டியிருக்கும். மகாராஷ்டிரா முதல் கேரளா வரை தமிழ்நாட்டில் அநேக 38 மாவட்டத்திற்கும் மழை இருக்கும், ஒதுக்கும் சில பகுதியில் ஒதுக்கிட்டே இருக்கும், ஆனால் கண்டிப்பாக மழை வந்துடும். இந்த மாதிரி தான் அமையும். தயவு செய்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் கீழே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி. இது உங்கள் முத்துசெல்வம் மாநில இருக்கை. வடகிழக்கு பருவமழை பற்றி ஒரு சிறப்பு அம்ச வீடியோவாக மாலை ஒரு பதிவு செய்கிறேன். நன்றி.